ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷீலா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த ஷீலா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக கிடைக்காது. நான் கிடைச்சிச்சின்னா நிச்சயமாக வாங்கிடுவேன். ஊரில் கிடைக்கிற மீன் எதுவுமே வந்து இங்கே அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. எப்பயாச்சும் அந்த மாதிரி மீன் கிடச்சிச்சின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மீனும் கிடச்சிச்சு. நான் உடனே வாங்கிட்டேன். அதோட மாங்காயும் சேர்த்து போட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி கொஞ்சமாக நான் வந்து புளி சேர்த்துருக்கேன். அதை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். வேகமாக ஊறணும் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி, இளம் சூடான சுடுதண்ணியில் போட்டிங்கனாலும் வேகமாக ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம மீனெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மீனாகவே இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து குழம்புக்கு பொடி மீன் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து பொடி மீன் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய மீனை வச்சு பாருங்கள், பொடி மீன் வச்சு பாருங்கள். பொடி மீன் தான் குழம்புக்கு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இதை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அதை சாப்பிடும்போது எடுத்து எடுத்து திங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். மீன் குழம்புல போட்ட பச்சை மிளகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். இது நாட்டு தக்காளி, நல்லா புளிப்பாக இருக்கும். மாங்காவும் போட போகிறோம், அதனால் கொஞ்சமாக தான் தக்காளி எடுத்துருக்கேன். ரெண்டு கரண்டி மல்லித்தூளுக்கு ஒரு கரண்டி வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இதிலே போட்டு அரைச்சனால மஞ்சள் தூள் தனியாக சேர்க்கலை. புளி தண்ணியை கரைச்சி இதில் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் குழம்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைசியில் நல்லா கலந்து கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தக்காளியை வேணால் அது மாதிரி கட் பண்ணி வைக்காமல் அந்த புளி கரைசலோடையும் நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரு ருசியாக இருக்கும். மஞ்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கறிவடகம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க. எல்லா மீன் குழம்புமே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நம்ம வந்து கரைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, அதிலேயே சேர்த்து வேணாலும் கரைச்சும் விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வதக்கி விடுவேன், ஒரு நாளைக்கு கரைச்சி விட்டுக்குவேன். அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த குழம்புல. அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு இந்த கலவையை ஊற்றுறேன். இது நல்லா கொதி வரணுங்க. புளி கரைசியில் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மாங்காய் மீனெல்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கும் போது மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒட்டு மாங்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் புளிப்பே இல்லை. அதனால தான் இந்த அளவு எடுத்திருக்கேன். எனக்கும் என்னோடய குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து மீன் குழம்புல போட்ட மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மீனை விட மாங்காய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து புளிப்புள்ள மாங்காய் வரதா ரொம்ப கம்மியாக பாதி மட்டும் சேர்த்தா போதும். இது புளிப்பே இல்லை, ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வேகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாங்காவை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீனை சேர்க்கணும். இது வேகமாகவே வெந்துடுது இந்த மாங்காய். அதனால் நான் மீனையும் மாங்காவையும் ஒன்றாவே சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துருக்கோம் இந்த மீனை. இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீனையும் இந்த குழம்புல சேர்க்க போகிறேன். மாங்காவை சேர்த்த உடனே மீனையும் சேர்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேகிறத்தன்மை ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால சில மாங்காவோட தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் அந்த தோலை சீவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். தோலோடு சேர்த்திங்கன்னா அந்த மாங்காவை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி நான் மாங்காய் வந்து நிறையா சேர்த்த மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது புளிப்பு இல்லாத மாங்காய், எங்களுக்கு மாங்காயும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பயங்கர புளிப்பு உள்ள மாங்காவை இந்த அளவு சேர்த்திங்கன்னா வாயிலே குழம்பு வைக்க முடியாது, ரொம்ப புளிக்கும். அதுவும் கவனமாக நீங்கள் வந்து
பார்த்து சேர்த்துக்கணும். மாங்காய் ஒன்று கட் பண்ணி ஒரு பீஸ் தின்னு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது புளிப்பே இல்லாத மாங்காய், அல்வா துண்டு மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறிவேப்பிலையை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். இது இந்த மீன்லேயும் இல்லை, இந்த மாதிரி பொடி மீன் கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த மீன் கிடைச்சாலும் இதே மெத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுவும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் வறுத்த மீனோட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கும் அதை விட சூப்பராக இருக்கும். என்னோட கணவருக்கு அசைவத்திலே மீன் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் போட்டு மீன் குழம்பு இந்த மெத்தடில் வச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச இந்த மீன் குழம்பை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். புளிப்பெல்லாம் நம்மளோட விருப்பப்படி தாங்க. ரொம்ப அதிகமாக வேணும்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சமாக வேணும்னா இதை விட கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணியாகவும் வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து முத நாள் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் இட்லி சுட்டு அதுக்கு வந்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்களே மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.